Hi guys, I'm Nagen. Welcome to Filmy React. Alright guys, இன்னைக்கு நம்ம வந்து டிடெக்டிவ் மணியம் சீரிஸோட தேர்ட் எபிசோட் அண்ட் ஃபோர்த் எபிசோடோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட்ஸோட ரிவ்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன், லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. அண்ட் இதில் வந்து இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கவர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ தேர்ட் அண்ட் ஃபோர்த்தோட ஒஃபிஷியல் சீரிஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஆக்சுவலி ப்ரெசன்ட் பை டிஜி. ரைட், ஸோ இது வந்து ஒரு டிடெக்டிவ் சார்ந்த ஒரு சீரீஸு, அதையும் நான் சொல்லிடுறேன், இப்போ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரைட், இப்போ இந்த தேர்ட்டில் நம்ம பார்த்தோனாக்கா, ஆக்சுவலி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் ரொம்ப குறைவான டியூரேஷன், ஒரு 5 மினிட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னாக்கா, அந்த கடத்திக்கிட்டு போன பெண்களை வந்து எங்கே வச்சுருக்காங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இடத்த காமிப்பாங்க. அது விஷுவலை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. என்னென்னா, ஜஸ்ட் அது விஷுவலாக பார்க்குறதா இருந்தால் கூட அந்த இடத்துல அந்த கண்ணை கட்டிட்டு பொண்ணுங்களை அப்படியே ஒரு கூண்டு உள்ள ஒரு மிருகத்தை அடைச்சி வச்ச மாதிரி அப்படி காமிச்சது வந்து பார்க்குறதுக்கே மனசுக்கு படப்படப்பாக இருந்தது. அந்த விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த கலரிங் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து பார்த்தாலே பயங்கர சைக்கோவாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தங்களை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திருநங்கை அப்படின்ற மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் வருவார். அது பயங்கர முதல்ல சிரிச்சிட்டேன், டக்குன்னு ஒரு காமெடி மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, பட் அது ஒரு மாறு வேஷம் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து உட்காந்துட்டு பேசுவாங்க, அந்த ஆக்டிங் நல்லா இருந்தது, அந்த திருநங்கை மாதிரி பண்ண ஆக்டிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவ் மணின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீரோ, அவருடைய எமோஷ்னல் பார்ட் டைம் வந்துட்டு பயங்கரமாக வந்து அந்த கண்ணுலேயே வந்து அந்த எமோஷன் கன்வே பண்ணுவார். அந்த சீன் சின்ன சீன் தான், அந்த ஆக்டிங்கோட அந்த மெச்சூரிட்டி அதில் நல்லாவே தெரியுது. ரொம்ப நல்லா பார்வையிலே வந்து அந்த பெயின் அந்த ஃபீல் வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ வாழ்த்துக்கள், அது நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது வந்து அந்த தேர்ட் எபிசோடோட முடியுது. ரொம்ப சின்னதாக நான் சொல்கிறேன் இல்லையா, நான் அப்படியே என்ன முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அண்ட் 5 நிமிஷம் சம்திங் தான் போகிறதே தெரியல, அதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னாக்கா, ஃபோர்த் எபிசோட் வந்து பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் வந்து இந்த ஃபோர்த் எபிசோட் என் ஒய்ஃபும் பார்த்தாங்க. சொன்னாங்க, இது நம்ம ஃபாலோ பண்ணலாம் இன்னும் அப்படின்னாங்க. நான் சொன்னல, நான் பார்த்துட்டேன், சென்னை பாரு கொஞ்சம் சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் லென்த், ஒரு 11 மினிட்ஸ் கம்பேர் டு த தேர்ட் ஒன். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா, அவங்களும் வாஸ் வெரி இம்ப்ரெஸ் வித் எடிட்டிங் அண்ட் ஆல்சோ கலர். இதில் நான் ஜஸ்ட் அட் ஆன் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்க அப்படின்னாங்க. அந்த 11 நிமிஷமும் வந்து என்ன அது எப்படி என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்த்துருந்தாங்க. நல்லா இருந்தது அதுவே. அதாவது வந்து 1வது எபிசோட் பார்க்கறது கூட 4வது பார்க்குறப்பமே அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஸோ அது, அண்ட் இப்போ நான் கம் பேக் டு திஸ் அஸ் அது ஒரு கண்டினியூவாக எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இன்வெஸ்டிகேஷன் போகும், அந்த இன்வெஸ்டிகேஷனில் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு அந்த அந்த டிடெக்டிவு அவங்களுடைய ரிலேட்டிவ் அந்த பொண்ணு அந்த தங்கச்சி அவங்கள வந்து எப்படி அந்த கோயிலில் போய் விடுவாங்க, அந்த கோயில் அந்த பொண்ணு இருக்கும், அந்த ஒன்று விட்டுட்டு இங்கே போகும்போது அங்கே வந்து அந்த 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 கிட்னாப்பர் தான் நினைக்கிறேன் இவங்களுக்கு காம். ஆனால் பக்தி அந்த கோயிலுக்குலாம் வர மாதிரியும் அந்த பொண்ணை ஒரு பார்த்து ஒரு லுக் கொடுத்து, ஸோ அது பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட வந்து அந்த டிடெக்டிவ் வென் இன் டு சம்திங் எல்ஸ், அங்கேது ஒரு மர்டர் நடந்திருக்கு. அதோட அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த கதை சொல்லுவார், ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து அந்த கதையை சொல்லுவார், அப்படி தான் அந்த கதை அப்படியே மூவ் ஆகும். அடுத்து என்ன அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அந்த டிடெக்டிவோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு கேள்வி கேட்கும்போது டக்குன்னு ஒரு கால் மாதிரி வரும், அப்படியே படிடுவாங்க. பயங்கர சஸ்பென்ஸ் ஆச்சு. நான் நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன், எப்பவுமே அந்த மாதிரி தான் இருக்கும், அடுத்த சாப்டர் டக்குன்னு நாங்கள் நிப்பாட்டோம். ஸோ ஒரு ஆர்வத்து உண்டாக்கும் அடுத்து படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இது ஆக்சுவலி இந்த சீரீஸ் பார்க்குறதே ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்து என்ன அப்படின்றது வந்துட்டு அது அடுத்த எபிசோட்ஸ் வரும்போது தான் தெரியும். நான் இன்னும் பார்க்கல, நீங்கள் பார்க்கணுனாக்கா தொடர்ந்து லிங்க் கீழே இருக்கு, தட்டி பாருங்கள். ஒரு நாள் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து வரப்போது நம்ம 2 எபிசோட்ஸ்க்கு ஒன்று வச்சு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா, அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து 5th அண்ட் 6th ரெண்டுமே வந்துட்ட பிறகு நம்ம அதுக்கான ஒரு வீடியோ பண்ணி போடுவோம், தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயத்த இதில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது இதில் உள்ள கேரக்டர்ஸுங்களை வந்துட்டு கரெக்டாக அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நடிகர்களை வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள், அதுக்கு பின்னால் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் வந்து சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்பவே முடியாது, இவங்க இந்த கேரக்டர் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல்
கரெக்டாக ஒரு ஒரு கேரக்டருக்கு இந்த இந்த கேரக்டர் இது பண்ணது கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாமே சிங்காக கரெக்டாக சூட்டபுளாக ஆன் பாயிண்ட் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதே பாயிண்ட் தான் என் ஒய்ஃப் பார்க்குறப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்களா எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா அப்படியே மேலோட்டமாக பார்க்குறப்ப இவங்கன்னா இந்த கேரக்டர் பண்ணுறாங்கன்னா நம்புற மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து போட்டிருக்காங்க அந்த கேரக்டர்ஸ்க்கு. ஸோ வாழ்த்துக்கள் டு தி என்டையர் டீம் ஆஃப் டிடெக்டிவ் மணியம் சீரீஸ் அண்ட் தொடர்ந்து அதுக்கான வீடியோஸ் நம்ம பண்ண தான் போகிறோம், தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீயிங் சேட், கேட்ச் யூ லாஸ்ட் வீடியோ. பை கைஸ்.